நான் நல்லது செய்வேன்னு நினச்சா ஓட்டு போடுங்க, இல்லைனா போடாதீங்கன்னு சொன்னேன். இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து எங்கெங்கே ஓட்டைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாதா தேர்தலில்? என்னை பற்றி யாருமே கை நீட்டி தப்பு சொல்லிட முடியாது. பேரம் பேசியிருக்காங்க, 7 கோடி ரூபாய் பேசியிருக்காரு. இப்போ நீங்களாம் தோண்டலையா, அவர் கிறிஸ்துவர் இவர் கிறிஸ்துவர்னு சொல்லலையா, அது மாதிரி தான். ஏன்னா அவங்களாம் வந்து கட்டி முடித்த கோபுரம், இவர்களெல்லாம் குவிந்து கிடக்கும் செங்கல். ரஜினி சார் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் கர்நாடகாவில் ஆரம்பித்தார்னா நான் ரொம்ப ஆதரவு தெரியுது. ஆர்கே நகர் தொகுதியில் ஏகப்பட்ட மிருகம் கூட இருக்குது. விஷால் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை, திரை பிரச்சனை இல்லை. வரட்டும், அவரும் ஒரு அரசியல்வாதியாக வரட்டுமே, அவர் தான் சொல்கிறாரு. தென்னிந்திய சின்ன திரை, பள்ளித்திரை, திரைப்பட நடிகர்கள், இந்த டப்பிங் யூனியன், பின்னணி குரல் கொடுப்பவர்கள், நடிப்பவர்கள், இந்த பெரியும் சேர்த்து இந்த யூனியன். இந்த யூனியனில் நான் ஏறத்தாழ அதிக நாட்கள் நான் இங்கே தான் தலைவராக இருந்திருக்கேன். அண்டு முத முதல்ல ஒரு, அதாவது எங்கள் ஆளுங்க பேச போனாங்கன்னா, சாதாரணமாக கூட்டத்தில் பேச போனாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு மெயினாக இருக்கிற நடிகர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள பேச வைப்பாங்க. அப்புறம் நான் வந்த உடனே சட்டத்தை மாற்றி ஒரு மணி நேரம் காத்து கொண்டு இருப்பார்கள், அதுக்கு மேலே என் மெம்பர்ஸை வெயிட் பண்ண வச்சா முழு சம்பளம் தரணும்னு கொண்டாந்தேன். இதையெல்லாம் நான் வாக்குறுதியாக சொல்லி செய்யலை. இப்போ கூட டப்பிங் யூனியனுக்கு ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடம் நான் கட்டி தருவேன்னு சொல்லி நான் வாக்குறுதியாக சொல்லி நான் ஓட்டு வாங்கலை. எதையுமே நான் வாக்குறுதியாக செய்யலை. நான் எப்பவுமே புதுமையாக வந்து நான் நல்லது செய்வேன்னு நினச்சா ஓட்டு போடுங்க, இல்லைனா போடாதீங்கன்னு சொன்னேன். அந்த திமிரில் தான் நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அப்படி இருந்தேன். ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து பணம் வாங்கி கொண்டு தவறாக வாக்களித்து விட்டோம்னு இப்போ வருத்தப்படுறாங்க எல்லோரும். அது காலம் பதில் சொல்லும், அதுக்கு சொல்லலை. இந்த டப்பிங் யூனியனில் எப்படின்னா, அந்த கட்டடத்துக்கு பெயர் வந்து, ஏன்னா அந்த கட்டடம் நான் இருக்கும் போது கட்டினதுன்றது மட்டுமல்ல, பல விதத்தில் நான் அதுக்கு உதவி செஞ்சவன்னு அதில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு சிலர் என்னென்னா, அந்த பேர் எடுக்கணும், அவருடைய பேர் எடுத்துடணும், அதை எடுத்துடணும், இதை எடுத்துடணும்னு இப்போ கொஞ்சம் பெரிய ஒரு ஐநா சபை தேர்தல் மாதிரி ஆக்கிட்டாங்க இதை. இல்லைனா இந்த அளவுக்கு எல்லாருமே நான் கூப்பிட்டு இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. நாங்கள் எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ செஞ்சோமோ அதையே அவங்க வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்காங்க. கேட்டார் ராமராஜ்யம் குரூப்னு ஒன்று போட்டிருக்காங்க அதில். ஏன்னா அதுலேயும் பாருங்கள், 6-6 தான் வருது ராமராஜ்யம்னா, அது ராதா ரவி தான். நம்ம இல்லாமல் டப்பிங் யூனியனில் ஒன்று இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும். பட் அங்கே நிற்கிற சகோதரர் ரத்னகுமார் வந்து கண்டசால என்ன பையன், அவரை நான் முதல்ல தலைவராக ஆக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரால் முடியலன்றதுனால தான் போனார், இப்போ திடீர்னு வந்திருக்காரு. அதை பற்றி தப்பு இல்லை, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நிற்கலாம். என்னென்னா சில பேர் வந்து அநியாயமாக, ஐயோ ராதரவினா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னு அவங்க சைடு பெண்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அந்த பயப்படுறவங்களாம் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கன்றது, முதல்ல யூனியன்லாம் இருக்கும்போது என்கிட்ட வந்து நல்ல அன்பாக தான் இருந்தவங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து மாதம் மாதம் ஆனால் 5 லட்சம் ரூபா ராதா ரவிக்கு கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் ரெகுலராக படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை யார் சொல்கிறான்னா படத்துலேயே நடிக்காதவன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலவு இருக்குது. அக்கப்போராக பேசுகிறதா இருந்தால் நான் தயாராக இருப்பேன், அக்கப்போர் எனக்கு பேச தெரியல. எதுக்கு நான் பேச வேணாம், நம்ம நேர்மையாக உண்மையாக உழைத்து வெற்றி பெறுவோம். இன்னொன்று, இதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு வேலை வாய்ப்பு என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வேலைவாய்ப்பை உருவாக்க என்னால் நிச்சயமாக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு தியரியை மனசில் வச்சுக்கணும், நான் ரொம்ப நம்பர் ஒன்ல, இதெல்லாம் 86வது வருஷத்தில் சொல்கிறேன், நம்பர் ஒன்ல இருக்கும்போது, நான் தான் ஒரே நல்ல வில்லன் நடிகர்னு தமிழ்நாட்டில் இருக்கும்போது, பிஸியாக இருக்கும் போதே இந்த யூனியன் பக்கம் வந்தவன். அதனால் பல படங்கள் போனாலும் கவலைப்படாமல் நான் ஃபைட் பண்ணுவேன், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நிச்சயமாக, ஏன்னா இதில் 1200 சில்லறை பேர் தான் ஓட்டு போட போகிறாங்க. இது வந்து கோர்ட்டு மூலியமாக நடக்குது, இது இன்னும் முதல் தடவை நடத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி கூட கோர்ட்டு மூலியமாகவே நடந்திருக்கு. சந்தேகம் இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, வாங்க கோர்ட்டு தான், எனக்கு ஜட்ஜி இருந்தால் எனக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா அவங்க சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்குவாங்கள்ல. இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து எங்கெங்கே ஓட்டைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாதா தேர்தலில்? அதையெல்லாம் மீறி நான் ஏன் அமைதியாக இருந்தோம்னா, ஜட்ஜி நடத்துறது பத்மநாபன் நடத்துனாரப்ப, இப்போ வாசிக்குமா எங்கள் தேர்தலை நடத்துகிறாங்க. இந்த தேர்தல் வந்து வர 3ஆம் தேதி பரணி ஸ்டுடியோவில் தேர்தல் நடக்குது, 8:00 to 5:00 வரைக்கும்.
அதில் நான் வந்து 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு காமராஜர் ஹாலில் என்னுடைய எங்களுடைய ஆட்கள் எங்கள் அணி உடைய அறிமுக கூட்டம் வச்சுருக்கேன் காலையில் 10 மணிக்கு. அதுக்கு எல்லா மெம்பர்ஸையும் நான் வர சொல்லியிருக்கேன். இது மாதிரி எப்பவுமே அறிமுக கூட்டம் ஒன்று செய்வோம். ஆனால் இந்த அறிமுக கூட்டம் 1ஆம் தேதி மாட்டிச்சு, 3ஆம் தேதி தேர்தல். இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அறிமுகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். என்னை பற்றி யாருமே கை நீட்டி தப்பு சொல்லிட முடியாது. அது கரெக்ட் இல்லை, இல்லை அதை முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, அதை முடிச்சுடுவாங்க. அவர் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுமே ஆல் இண்டியா லெவலில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த கியூப் இதை குறைக்கணும்னு, அது ஒரு நல்ல விஷயந்தான், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை சீக்கிரமாகவே முடிக்கணும்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ நடிகர் சங்கமுடைய செயல்பாடு கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து நடிகர் சங்கம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடம். ஏன்னா நாங்கள் எதை செஞ்சிட்ருக்கோமோ அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. என்ன அவங்க செய்கிற விஷயம்னா நல்ல விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க, நடிகர் சங்கத்தில் நலிந்த கலைஞர்களே இருக்க மாட்டாங்கன்னு. எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க எல்லோரையும் பணக்காரன் ஆக்கிடுவோம் போல இருக்குன்னு. பார்த்தா எல்லோரையும் சங்கத்தை விட்டு நீக்கிறோம். நலிந்த கலைஞர்களே அப்புறம் இருக்க முடியாது. வெறும் 360 பேருக்கு மேலே நீக்கியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சங்கத்தையே ஒதுக்கிட்டாங்க. நாமக்கல் நாடக நடிகர் சங்கம் வந்து அந்த தலைவர் ஆட்டோ ராஜா அவர்கள் எனக்காக உழைத்தவர், அவரை நீக்கினாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சங்கத்தையே நீக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் தொழில்முறை நடிகர்கள்னு போடல, அமைச்சூராக போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்பயுமே தொழில்முறை கலைஞர்கள் தான். நான் எப்படி பார்த்தா இங்கே தான் இருக்கிறவங்க நிறைய பேர் அமைச்சூராக இருக்காங்க. அமைச்சூர்னால் வேறு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒரு நிறைய வியாபாரம் வச்சுருக்காங்க. அவங்க செய்கிறது அது ஒன்று தான். இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் 5000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் எதை சொன்னாலும் செய்ய மாட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் மனக்குமரலில் இருக்காங்க. தேர்தல் வரும்போது காலமாக அந்த பதில் சொல்லும். அதுக்கு நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நான் தான் நிற்பேனான்ற கேள்வியை கேட்க வேணாம். ஏன்னா நான் நிற்கலாம், நிற்காமல் போகலாம், அது வேறு விஷயம். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் முடிவெடுப்பேன். அது ஒரு 8 மாதம் இருக்கேன். அதுக்கு இப்போவே அவங்க நல்லா தயாராகிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தா போன தடவை மாதிரியே வெற்றி பெற்றலாம் நினைக்கிறாங்க. பணம் கொடுத்தால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா நாடகக்காரன் என்பது அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு டிஸ்க்கு கேட்டாங்க, அந்த டிஸ்கில் நீங்கள் நடித்த 3 படத்தினுடைய கிளிப்பிங்கு டைரக்டருடைய லெட்டர்னு. இவங்க கூட்டத்தில் நிற்கிறவங்களுக்கு போய் எப்படி கிளிப்பிங் கொண்டாடுவாங்க? நம்ம டிவியில் கிளிப்பிங் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து இல்லை, நான் அவங்க கிளிப்பிங் வேணும். சினிமாவில் நடிச்சிருந்தால் தான் மெம்பர்னு சொல்கிறாங்க, அது தப்பு. சினிமாவில் நடிப்பவர்களுக்காக மட்டும் நடிகர் சங்கம் அல்ல, தென்னிந்திய நடிகர் சங்கம் நாடகக்காரர்களுக்காகவும் கலக்கூத்தாடிக்காகவும் தெருக்கூத்து செய்பவர்களுக்கும் கூட அங்கே மெம்பர் ஆகலாம், அது தப்பு கிடையாது. அது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க நாடகக்காரர்கள் கிடையாது. அதனால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்க, அவர் வந்து இப்படி கியூப் குறைச்சி நல்ல விஷயம்னு சொல்கிறோம். நல்லதை நல்லதுன்னு சொல்ல முடியும். என்னுடைய நாடகக்காரர்களையும் என்னுடைய சின்ன லெவலில் இருக்கிறவங்கள மதிக்கக்கூடாத ஒரு இடத்துல வந்து மதிக்கலைன்னா நாங்கள் மதிக்க வைப்போம், அது நடக்கும். அவர் அத்தாட்சியில் வச்சுருக்காரு. அதாவது விஷாலுக்கு கமிஷன் வேணும்னு கேட்டதுலேருந்து அதை சகோதரர் ரமணா அவர்களும் நந்தா ஒன்னொரு நடிகர் ரெண்டு பேர் போயிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ சொன்ன விஷயமே என்னென்னா, எப்போ கேட்டாலும் நந்தாவை கேளுங்க ரமணாவை கேளுங்கன்னு தான் சொன்னார். எங்களுக்கு அப்போ சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அவர் பேரம் பேசியிருக்காங்க, 7 கோடி ரூபாய் பேசியிருக்காரு. பேசுகிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்க ஆதாரம் இருக்குது. நான் வந்து அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறதில்லை. எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா, என்னுடைய சக நடிகர்களை ஏமாத்துறது தான் கஷ்டம். சக நடிகர்களை மரியாதை கொடுக்காமல் யாருமே பார்க்க முடியல. நான் இருக்கும்போது யாருமே க்யூவில் நின்னெல்லாம் வந்து இங்கே மெம்பர்ஷிப் ஆக தேவையில்லை, கடகடன்னு வருவாங்க, கடகடன்னு முடியும். நான் யோசித்து நாளைக்கு தான் சொல்லுவேன், நாளானைக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் அவர் வரத்துக்கு 1 வாரம் ஆகும், இவர் வரத்துக்கு 1 வாரமாகவும் அல்ல. நான் வந்து என்னுடைய சக நடிகர்களுக்கு உழைக்கக்கூடியவன். லாஸ் இருந்தது எனக்கு எப்படி லாஸ்னால், நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, நான் இல்லாமல் கூட படத்து பண்ணிவிடுவாங்க. ஹீரோவாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு இருக்க போய் இப்போ என்னடா, ஹீரோ தான் ஜீரோவாக இருக்காரு. ரஜினிகாந்த் நல்ல விஷயம் தானே, வரட்டும்.
முதல்ல வந்து இறங்கட்டும், களத்தில் இறங்கட்டும். இந்த களத்தில் இறங்கினா தான் தெரியும். ஏன்னா சகோதரர் கமல் அவர்கள் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக பேசுகிறாரு. எல்லாமே டிகிரி படித்தவன் தான் புரியணும், அந்தளவுக்கு பேசுகிறாரு. எனக்கு புரியல, அதுக்காக சொல்கிறேன். அவர் வந்து என்னுடைய நிறம் கருப்பு காவி கலர்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு. மொத்தமே இருக்கிறது 7 கலர் தாங்க. அதில் என்னத்தை பேச போகிறான்னு தெரில. சகோதர கமல்நாதன் ரஜினி சாரை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், நல்ல மனுஷன், நல்லவர். அவரெல்லாம் ஆரம்பிச்சாருன்னா அது அவரை சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, தோண்ட ஆரம்பிச்சுடுவாங்களே. அப்புறம் இப்போ நீங்களாம் தோண்டலையா, அவர் கிறிஸ்துவர், இவர் கிறிஸ்துவர்னு சொல்லலையா, அது மாதிரி தான் எல்லாம் தோண்டுவாங்க. நல்ல மனுஷன் ரஜினி. அவர் இவங்க வாயிலெல்லாம் படணுமான்றது எனக்கு ஒரு நல்ல நண்பர்ன்ற முறையில் நான் கவலைப்படுறேன். அவர் ஆரம்பிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்றா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ பயந்து சொல்கிறார் போல. நமக்கு பயம்ன்றதே கிடையாதுங்க, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வரலாம். இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்துனா யாராவது மாற்ற முடியுமா? என்ன மாற்ற முடியாது, நல்ல விஷயம், வரட்டும். யார் பலவீனமா? ஐயோ, யாருக்குமே பாதிக்காதுங்க. அது அதில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அதில் எல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்க புதுசாக உருவாக்கி கொஞ்சம் பேரை பண்ணுறாங்க பாருங்கள், அது ஒரு கொஞ்சம் ஒரு ஆளாளுக்கு என்ன ஒரு 5000 ஓட்டு பிரிப்பாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தொகுதிக்கு 5000 ஓட்டாங்க? தொகுதிக்கு 5000 ஓட்டா இல்லை மொத்தமாக 5000 ஓட்டான்னு தெரியல. சார், ஆன்மீக அரசியல் இங்கே எடுப்படணும்? இல்லைங்க, இல்லை. ஐயோ, அதெல்லாம் நம்ம எட்டாத விஷயங்க. அதெல்லாம் வந்து என்னுடைய 65 வயசுக்கு நான் ஆன்மீக அரசியலே கேட்டதில்லைங்க. இது முதல் தடவை கேட்குறேன், பார்க்கலாம். அவர் பார்த்தா தான் தெரியும். இது நான் சொன்னது கூட ஒருத்தங்க திட்டுறாங்க, மகாவீரரையும் புத்தரையும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண போகிறாருன்னு நான் சொன்னேன். அப்போ உங்கள் கட்சியில் மகாவீரர் புத்தர் இல்லையான்னு நான் இப்போவும் சொல்கிறேன், மகாவீரர் புத்தர் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்க? எழுதுகிறாரு, என்னை பற்றி எழுதுகிறாங்களே ஒரு பத்திரிக்கையில், அவங்க புத்தர் மகாவீரராக இருக்காங்களா? சொல்ல சொல்லுங்க. அதனால் அதுக்கு சொல்லலை. ஆன்மீக அரசியல்ன்றது நான் கேள்விப்படல. கேட்டால் முத்துராமலிங்க அவர் சொல்லியிருக்காருன்னு யாரோ ஒருத்தர் உளர்னார். நான் சொன்னேன், அவர் வந்து ஆன்மீகமும் வேண்டும் அரசியலும் வேண்டும்னு சொன்னார். அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர், பெருந்தலைவர் காமராஜர் இவங்களெல்லாம் பற்றி சொல்லாதீங்க சார். கலைஞர் இவங்களெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் வந்து கட்டி முடித்த கோபுரம், இவர்களெல்லாம் குவிந்து கிடக்கும் செங்கல். அதனால் சொல்கிறேன், அவங்களெல்லாம் பற்றி பேச தேவையில்லைங்க. நமக்கு இதில் எங்கள் டபிள்யூ யூனியனில் வந்து அரசியல் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். வேறு சார், தொடர்ந்து வந்து ரஜினி கமல் வந்து மத்திய அரசு விமர்சிக்கவே மாட்டாங்களா, மாநில அரசு போதுமான அளவுக்கு விமர்சிக்கிறாங்க, என்ன பயமா, என்ன காரணமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு அவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணுக்கு அந்த இந்தி உள்ளே கொண்டாடுறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு ஒருவேளை இந்த காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, அது நல்லதுன்னு ஒருவேளை நினைக்கலாம். அப்புறமா வந்து இந்த பசுவதை தடை சட்டம் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கலாம். அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கலாம். இந்த நீட் தேர்வு வந்து இனிமேல் ரஜினி சார் கமல் யாருமே, நான் கூட சரி, யாரும் நீட்டு எழுதி போகிறதில்ல. அதனால் அதெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினைக்கலாம். இது எப்படின்னா ட்ரெயினில் ஏறுற மாதிரி தான், கஷ்டப்பட்டு ஏறுவோம், இடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஏற்றவே மாட்டானுங்க முன்னாடி ஏறினவனுங்க, ஏறாத ஏறாதன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ஏறி நின்ன உடனே பின்னாடி ஒருத்தன் தள்ளுவான், அவனை நான் ஏற்ற மாட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறணுன்றதை பார்க்க மாட்டோம். அது மாதிரி இது இந்த நீட்டு தேர்வு வந்து எழுதுகிற பிள்ளைங்களுக்கு கஷ்டமான விஷயம், அது சிபிஎஸ்சி ஃபார்முலா இது. அதனால் அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க தமிழர் கூட நல்ல அவங்களுக்கு வந்து பெருசாக அக்கறை இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? தமிழர்கள்ன்றது இல்லை, மக்கள் மீதே அவங்களுக்கு வந்து நல்ல அபிமானம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரஜினி சார் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் கர்நாடகாவில் ஆரம்பிச்சாருன்னா நான் ரொம்ப ஆதரவு தெரியுது. வேறு பெரிய நடிகர்கள் வந்து அரசியல் வராங்க, அதே மாதிரி விஷாலுமே அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு சார். அதான் சொல்லியிருக்காரு, ஆர்கே நகர் தொகுதியில் நான் நின்னதுனால நானும் ஒரு அரசியல்வாதி தானே. அது மாதிரி அந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஏகப்பட்ட மிருகம் கூட இருக்குது, அதெல்லாமா அரசியல்வாதி ஆகிடும். அதனால் அவருடைய பேச்சுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நமக்கெல்லாம் 7 அறிவுள்ள பேசணும்னா அவர் வந்து 80 அறிவுள்ள பேசுவார், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்படியே இப்போ சொல்கிறாரு, இந்த புத்தி முதலே இருந்திருக்கணும். எங்கள் ராதரவி சரத்குமாரை பற்றி அவங்களெல்லாம் பற்றி நான் பேசக்கூடாது, அவங்களாம் பெரியவங்கன்னு இப்போ சொல்கிறாரு, இது முதலே இருந்திருக்கணும். அது பரவாயில்ல, விஷால் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. வரட்டும், அவரும் ஒரு அரசியல்வாதியாக வரட்டுமே. அவர் தான் சொல்கிறாரு, நான் மதுரையில் பிறந்தவன், இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தெலுங்காரன், ஆனால்
முதலமைச்சர் பதவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். யார் வந்தாலும் தமிழர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்போ நான் இருக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், நான் வந்து என்னை வந்து முதலமைச்சர்னா ஆக மாட்டேன், என்ன சொல்ல மாட்டாங்க, ஆக மாட்டேன், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, நன்றி.